அழகிய தமிழ் மகள் ஆண்ட்ரியா. நான் உள்ளபடியே இது வரைக்கும் ஆண்ட்ரியா தமிழ் பொண்ணுன்னே நினைக்கல. நான் இப்போதான் கேட்டேன், அம்மா உங்க லாங்குவேஜ் கொஞ்சம் பயந்து பயந்து தான் கேட்டேன். பிறந்த இடம் எதுன்னு சென்னைன்னுச்சு. அப்பா எங்க வேலை பார்த்தாரு, ஹைகோர்ட்ல நேரு. கொஞ்சம் ஒரு அடி தள்ளி உட்காந்துட்டேன். தமிழ் நம்முடைய சகோதரிகள், நம்முடைய குழந்தைகள், முதல்ல தமிழுக்கு முக்கியத்துவம் தமிழகத்தில் தர வேண்டும். தமிழில் பஞ்சம் ஹீரோவோ ஹீரோயினியோ பஞ்சம் ஏற்பட்டால் தெலுங்கு தமிழ் மலையாளம் எடுக்கலாம், எல்லாம் நம்ம சகோதரர்கள் தான். ஆனால் தமிழை விட்டுட்டு அதர் லாங்குவேஜ் ஹீரோயினை தேடுவது அற்புதமான நடிகை. நான் நம்மளோட ஜெயம் ரவி நடித்தார் ஒரு படம், முதல் படம், அந்த படத்தில் அந்த பா நடிச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். இல்லைம்மா இல்லைம்மா ஆயிரத்தில் ஒருவன், ஆயிரத்தில் ஒருவன் கார்த்திக் ஹீரோ கார்த்தி. ஆமாம் ஆமாம் ஆமாம், இந்த ரெண்டு ரெண்டு ஹீரோயினில் ஒரு ஹீரோயின் மகிழ்ச்சி. நான் நிறைய படம் பண்ணோம். நீங்கள் எல்லாருக்கும் நல்ல ஒத்துழைப்பு தரணும். பணத்தை செகண்டரியாக வச்சுங்க, சம்பாரிச்சிக்கலாம், எப்போ வேணா சம்பாரிச்சிக்கலாம். ப்ரொடியூசருடைய சிரமம் அறிந்த, ஆனால் ப்ரொடியூசரும் உழைக்கிறவங்களுக்கு யாருக்கும் துரோகம் பண்ணக்கூடாது. இப்போ கூட நேற்று எனக்கு ஒரு ரெக்வஸ்ட் வந்தது. ஒருத்தர் சம்மந்தா சம்மந்தம் இல்லாமல் கலைஞர் நூற்றாண்டு விழா சிறப்பாக நடைபெற்றது, அற்புதமாக நடைபெற்றது. ஒன்று ரெண்டு குறை. முதல்ல சிதம்பரம் ஸ்டேடியத்திலிருந்து ஒரு சில காரணங்களால் ரேஸ் கோர்ஸ் மைதானத்துக்கு மாற்றினது. ஒரு வார காலத்துக்குள்ள அந்த அரேஞ்ச்மெண்ட்ஸை மாற்றி செய்கிறதுக்கே பெரிய சிரமம். அது தயாரிப்பாளர் சங்கம் தலைமையேற்று டைரக்டர் யூனியன் பொறுப்பேற்று ரொம்ப சிரமப்பட்டு எல்லாரும் ஒத்துழைச்சாங்க. எல்லாருக்கும் பணம் கொடுத்தாச்சு. டைரக்டர் யூனியன் மூலமாக வவுச்சர் போட்டு பணம் கொடுத்துருக்கு. கடைசிலையாக ஒரு நாலு நாள் சிலருக்கு கொடுக்க முடியல, அதுக்கு ஸ்பான்சர் கொடுத்தவங்களுடைய பணம் வரல. அதுதான் காரணம். தொழிலாளிக்கு எங்கள் ஆட்கள் யாருமே துரோகம் பண்ண மாட்டான். தொழிலாளி நல்லா இருந்தால் சினிமா நல்லா இருக்குன்னு அர்த்தம். ஆக அதை சிலர் காசு கொடுத்து சில சவுக்குகளை பேச வைக்கிறாங்க. ஷவுக்கு ஷவுக்குன்னு ஒன்றுமே தெரியாது, ஆனால் எல்லாம் உலகமே தெரிஞ்ச மாதிரி. அவர் தான் புரோக்கர் வேலை பார்த்து பணம் வாங்கி கொடுத்த மாதிரி அவர் கண்டபடி இந்த விழாவை டாக்டர் கலைஞர் அவர்களுக்கு தமிழ் திரையுலகம் நன்றி கடன் பட்டிருக்கிறது. அதனாலே இந்த விழா எடுப்பது எங்களுக்கு சிறப்பு. அவர் காலமெல்லாம் நாங்கள் நன்றி சொல்லலாம். மானியம் சிறு முதலீட்டு பட தயாரிப்பாளர்களுக்கு முதல் முதல் தந்தவர் அவர். 100 ஏக்கர் நிலத்தை பையனூரில் எல்லா கலைஞர்களுக்கும், திரையுலச்சாந்த் சின்னத்திரை பெரிய திரை எல்லாருக்கும் ஒதுக்கி தந்தவர். கேட்ட போதெல்லாம் உதவி செய்தவர். அவருக்கு தமிழ் திரையுலக நன்றி கடனோடு ஒரு நல்ல மனசோடு செய்தோம். அன்னைக்கு மழை வேற, பல சிரமங்களுக்கிடையே அற்புதமாக பண்ணால் யார்கிட்டயே கூலி வாங்கிட்டு ரொம்ப தவறா. அது மட்டும் இல்லைங்க, தமிழகத்து முதல்வர் மக்கள் தேர்ந்தெடுத்து ஒரு நல்லாட்சி நடக்குது. இப்போ கூட அந்த விழாவில் சிறப்பு என்னென்னா, பூந்தமல்லியில் ஒரு 140 ஏக்கர் 450 கோடி செலவில் ஹைதராபாத் ஃபிலிம் சிட்டியை விட பிரமாதமாக பூந்தமல்லியில் உருவாக்கி தரேன்னு அந்த விழாவில் முதல்வர் நமக்கு வாக்குறுதி கொடுத்துருக்கார். எவ்வளோ பெரிய விஷயம் சினிமாவுக்கு. எங்கெங்கே ஹைதராபாத் ஓடுறோம், பூந்தமல்லினா எவ்வளோ நல்லா இருக்கும் நம்ம சினிமாக்காரருக்கு. இதையெல்லாம் பெருமையாக நினச்சா, யாரோ காசு கொடுத்தா வாங்கிட்டு கண்டபடி முதல்வரை சொல்கிறாரு தமிழக முதல்வரை, திறமையே கிடையாது, திறமையற்ற முதல்வர் ராஜினாமா பண்ணிட்டு அவர் பிள்ளைகிட்ட ஒப்படைக்கிட்டோம் இல்லை இன்னொருக்கிட்ட, நீ யார் அதை சொல்ல, உனக்கு என்ன தகுதி இருக்குது சினிமாவை பற்றி பேச? ஏன்னா டாக்டர் கலைஞர் அவர்களை குறை சொல்ல யாருக்கும் தகுதி கிடையாது. அதனால் இந்த வாய்ப்பை தமிழ் திரையுலகம் சேர்ந்து நடத்துகிற என் தம்பி ஜான் மேக்ஸ் ஆண்டனி, அந்த விழா என்பதாலே
இதை நான் ஒரு கருத்தா சொல்லணும்னு நினைச்சேன், அதனால் என் கருத்தை சொல்லிவிட்டேன். இந்த படத்தோட பேர் கா அஞ்சல். கான் வச்சிருக்காரு, நிறைய பேர் காடு எல்லாமே சொன்னாங்க. பட் ஆரம்பத்திலேருந்தே இதை நான் ரொம்ப சொல்லணும்னு விரும்பினேன். கான்னு வச்சதுக்கு காரணம் என்னவா இருக்குன்னா, என்னோட பெர்ஸ்பெக்டிவ் என்னன்னா, கா வந்து ஒரு அக்ஷரம், மாறாத ஒரு எழுத்து, ஆல்பபெட்ஸ் மாதிரி, ஏபிசிடியில் மாதிரி கா. ஸோ காலேந்து வந்தது தான் கடல், காதல், காடு, எல்லாமே உங்களுக்கு அது சேர். அனதர் வேர்ட், அனதர் லெட்டர் சேரும்போது இட் பிகம்ஸ் அ வேர்டு. ஸோ இந்த பாட்டில் பாலா சார் கூட ரொம்ப நல்லா எழுதியிருப்பார். ஆதியும் காடு தான், அந்தமும் காடு தான், நம்மளை வாழ வைக்கும் சாமி நீ தான் அப்படின்ட்டு அந்த காடை வந்து வர்ணிச்சிருப்பார். ரொம்ப நல்ல எழுத்தது. அதே டியூனுக்கு தான் இன்னொன்று எழுதுன்னு பாரு, பஞ்சபூதம். ஆ, பஞ்சபூதம் காடாச்சு, பரமசிவன் வீடாச்சு, நாலு மரம் உருவாச்சுடா அப்படின்னு சொன்னேன். நாலு மரம்ன்றது வந்து வேதங்கள் மாதிரி. ஸோ இதோட ஹிஸ்ட்ரி அது இருக்கிறதுனால தான் இது மாறாத ஒரு விஷயம். இதை யார் தடுக்கணும்னு நினச்சாலும் எடுக்கணும்னு நினச்சாலும் அது மாறாது, அதோட ரிசல்ட் அது கொடுத்துக்கிட்டே இருக்கும். ஸோ இவ்வளோ ஒரு டீப்பான தாட் இந்த படத்தில் ஒரு ஸ்டார்டிங் அந்த வேர்ட்லேயே வச்சு இதை பியூட்டிஃபுல்லாக எடுத்திருக்காரு. இன்னொரு இந்த கதையோட அம்சம் பார்த்தீங்கன்னா கூட, நம்ம பிஃபோர் நம்ம இந்த ராமர் ஆல் த டெய்டிஸ் நம்ம கும்பிடுறதுக்கு முன்னாடி, வி யூஸ் டு ப்ரே டு ஃபாரஸ்ட் காட், தண்டர் காட், லைட்னிங் காட், எல்லா கல்ச்சர்ஸ்லையுமே இருந்திருக்குது. நம்ம ஹிந்துவில் மட்டும் இல்லாமல், இந்தியனில் மட்டும் இல்லாமல், சைனீஸ் இஜிப்சியன் கல்ச்சர்ஸில், எல்லா கல்ச்சர்ஸ்லையுமே வி யூஸ் டு ப்ரே டு தோஸ் ஆஸ் காட்ஸ். ஸோ அதனால் இந்த கேரக்டர் கூட வந்து ஹீரோ ஹீரோயின் இல்லாமல் ஆண்ட்ரியா மேடமோட டெபிக்ஷன் பார்த்தீங்கன்னா வந்து வனதுர்கே தான் நம்ம எல்லாருமே கும்பிட்டுருக்கோம். ஸோ இட்ஸ் அ டெபிக்ஷன் ஆஃப் தட் ஃபோர்ஸ். அந்த அந்த ஃபோர்ஸ் வந்து அவங்க ரொம்ப பியூட்டிஃபுல்லாக போர்ட்ரே பண்ணியிருக்காங்க. அண்ட் அந்த க்ரைம் சப்ஜெக்ட் மாதிரி அவர் வச்சிருக்காரு. ஆக்சுவலாக சூப்பர்ஃபிஷியலாக அந்த படம் பார்த்தீங்கன்னா க்ரைம் மாதிரி இருக்கும், உள்ள காட்டுக்குள்ளே ஒரு ஃபைட் அண்ட் கில்லிங் மர்டர்லாம் இருக்கிற மாதிரி. பட் யுனைடெட் நேஷன்ஸோட இப்போ இந்த செல்ஃப் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸில் பார்த்தீங்கன்னா சேவ் ட்ரீஸ் தான் இருக்குது. ஸோ அந்த விதத்தில் வந்து அவர் அந்த கதையை பார்த்தீங்கன்னா அந்த மர்டர் கில்லிங்கை வந்து மரங்களை டெபிக்ட் பண்ணுற மாதிரி பியூட்டிஃபுல்லாக அதை கமர்ஷியலைஸ் பண்ணியிருக்காரு. மரங்களை வெட்டாதீங்க அப்படின்றது வந்து மேடம் ஹென்ரியா அவங்க கூட பார்த்தீங்கன்னா ஆஸ் அ ஃபோட்டோகிராஃபர், வைல்ட் லைஃப் ஃபோட்டோகிராஃபர் அண்ட் வைல்ட் லைஃப் ஆக்டிவிஸ்ட் மாதிரி ஷீஸ் டு ஃப்ரா த சொசைட்டி ஷீ இஸ் டெல்லிங் குட் மெசேஜ்.